ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டிடி சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, குறிப்பிட்ட ரெண்டு பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ரெண்டு ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம பார்க்க வரையோ எப்படி பென்ட்ரைவை ரேமை யூஸ் பண்ணுறது, இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் 4GB ரேம், 2GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ நான் ஃபில்மோரா அந்த சாஃப்ட்வேர், எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து 2GB 1.5GB அப்படி இருக்கும். அது வந்து சிஸ்டம் ஸ்லோ ஆகிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை, மெமரி கார்டையும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்கில் மட்டும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இருக்கும். யூஸ் திஸ் டிவைஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 4GB வேணால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஆனால் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 3GB 1GB அது டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் 4GB மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பூஸ்ட் என்ற ஒரு இது வந்து சேவ் ஆயிருக்கும். இது இந்த டாக்குமெண்ட் வந்து இப்படி சேவ் ஆயிருக்கு, ஆனால் இந்த லோகோ வந்து இப்படி இருக்காது. அது எப்படி இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு கிளாக் போட்டு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி சிம்பிள். இப்போ நம்ம வந்து மூணு இன்க்ரீஸ் பண்ணோம்னா மூணு பென்ட்ரைவ் போட்டு பாருங்க, கிளிக் பண்ணீங்கன்னா எதுவும் ஓப்பன் ஆகாது. இப்போ நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ரெடி பூஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, டூ நாட் யூஸ் திஸ் டிவைஸ், ஓகே கொடுத்துக்கோங்க. இது ப்ராசஸ் ஆகும், அது குறைஞ்சிருச்சு. நான் அதுக்கும் இதே மாதிரி பண்ணுறேன், டூ நாட் யூஸ் திஸ் டிவைஸ். இங்கே இதே மேலே ஒன்று இருக்கும், ஸ்பீட் அப் யுவர் சிஸ்டம் பை யூட்டிலைசிங் அவைலபிள் ஸ்பேஸ் ஆன் திஸ் டிவைஸ். இப்போ நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே ப்ராசஸ். இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சைடு வீடியோஸை எதையும் பார்க்கணும்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.